எனக்கு பயிரில் நாம் இப்போ என்ன வீடியோ போட்டோம்னா புதினாவும் ஆரஞ்சு வச்சு ஒரு ஜூஸ் ஒன்று செய்ய போட்டேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் எப்படி செய்யறேன்னு வந்து பாருங்க. நைட்டில் புதினா ஆரஞ்சு ஜூஸ் செய்யறதுக்கு தேவையான பொருளுங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆரஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. சீரகத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி ஓட்டம்ல எடுத்து வச்சுக்கோங்க. பெப்பர் வந்து ஃப்ரெஷ்ஷாக போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. புதினா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஆரஞ்சு பழம் புளி இருக்கு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி தட்டுறதுக்கு கல் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இஞ்சி தட்டிடலாம்ங்க. எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லாம் நேச்சுரலாக ஹேர்புங்க எல்லாமே, அதனால ரொம்ப நல்லா இருக்குங்க. முதல்ல இஞ்சி இப்படி தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இதை போட்டு வச்சுக்கோங்க. புதினா இவ்வளோ வெட்டிங்கன்னா போதுங்க. இதையும் ஒரு தட்டு தட்டிக்குங்க. இப்படி ஒரு தட்டு தட்டுங்க. அப்போ தான் அதனுடைய ஃப்ளவர் வந்துங்க அதில் இறங்குங்க அந்த ஜூஸில். அவ்வளோதான். இப்படி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஆரஞ்சு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாமுங்க. ஃபர்ஸ்ட்டு ஆரஞ்சு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வைட்டமின் சி இருக்குதுங்க. நேச்சுரல் ஜூஸுங்க இது. எல்லாமே நேச்சுரலாக போடுறவங்க. இதில் வச்சு இப்படி ஜூஸ் பிடிச்சிக்கோங்க. இப்படி ஒரு திரு திரும்ப ஜூஸ் எல்லாம் ஒழுங்க. இந்த மாதிரி திருகி எடுத்துக்கோங்க. புதினால் வந்து நீர்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. கால்சியம் அதிகமுங்க. புரதம் கொழுப்பு நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த புதினாவும் ஆரஞ்சு வச்சு நம்ம டெய்லி ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கலாமுங்க. இதில் வந்து ரொம்ப நிறைய வந்து நம்மளுக்கு வந்து கால்சியம் இருக்கணும். கழுத்து வலியெல்லாம் வராதுங்க. கைகால் எலும்புகளாக இருக்கிறதுங்க அதெல்லாம் அந்த வலி வராதுங்க. இப்போ ரொம்ப நேரம் நம்ம உட்காந்துட்டே வேலை செய்கிறதுக்குங்க இந்த மாதிரி இப்போ நல்லா டைஜஸ்ட் ஆகணும் இல்லைங்களா. அதனால் இந்த புதினாவும் ஆரஞ்சு வச்சு நம்ம ஒரு ஜூஸ் போட்டு டெய்லியுமே குடிச்சிக்கலாமுங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் இல்லைங்க. ஈஸியான வேலை இல்லைங்க. 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அதில் வந்து இஞ்சி சேர்த்துங்க, சீரகம் இதெல்லாம் சேர்றதுனால நல்ல செல்ஃப் தன்மை ஏற்படுத்துங்க. மதியானம்லாம் ஹெவியாக லஞ்சு சாப்பிட்டுட்டு நம்ம இந்த ஜூஸ் எடுத்துக்கலாமுங்க. இப்போ இது பக்கவாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இந்த புதினா ஆரஞ்சு ஜூஸ். கண்டிப்பாக இந்த ஜூஸ் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நேரில் இந்த மாதிரி அஞ்சு பழத்தையும் இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கலாமுங்க. விதையெல்லாம் மேல நின்றுக்குங்க. இது மேல கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊத்தலாமுங்க. பெரிய பவுலில் இந்த ஜூஸ் எல்லாம் சேர்த்துக்கலாமுங்க. இப்போ ஜூஸ் எல்லாமே இதில் புழிஞ்சு எடுத்துட்டோங்க. அடுத்து மிளகுத்தூள் இதில் போடலாமா. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த மிளகுத்தூள் இதில் இப்படி போடலாமுங்க. இதெல்லாம் நேச்சுரலாக இருக்குதுங்களா. ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸுங்க இது. புதினா ஆரஞ்சு ஜூஸ் கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. இஞ்சி இடிச்சு வச்சிருக்கோம்னா அதையும் இதில் சேர்த்திக்கலாமுங்க. உப்பு வந்து ஒரு பிஞ்சு போட்டுக்கலாமுங்க. புதினா தட்டி வச்சிருக்கோம்லங்க அதையும் இந்த மாதிரி சேர்த்திக்கலாமுங்க. இப்படி கிள்ளி போட்டிருக்கேன். போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சுகர் ஹனி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாமுங்க. இது நேச்சுரலாக இருக்கிறதுனால இது வந்து
தெரிஞ்சுக்கிங்க. இவ்வளோதான் புதினா ஆரஞ்சு ஜூஸு. இதில் வந்து வைட்டமின் சி இருக்குதுங்க ஆரஞ்சில். புதினால் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குங்க. இஞ்சி வந்து நல்லா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. சீரகம் வந்து நல்லா பசியை தூண்டுங்க. அதனால் இந்த ஜூஸை வந்து நான் இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேங்க. ஈஸியான ரெசிபிங்க. இந்த ரெசிபி பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க. நேரில் கமெண்ட் பண்ணுங்கள். அமிச்சு அப்சி சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேவிங் பிளேட்டில் மாற்றிக்கலாம் நேரில். இஞ்சி சீரகம் மிளகு மூணுமே சேர்த்துக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து செரிப்பு தண்ணிக்கு ரொம்ப நல்லதுங்க. அதான் சுறுசுறுப்பாக இயங்கலாமே. இந்த மூணு ஜூஸையும் வச்சு நம்ம ஆரஞ்சு புதினா வச்சு ஜூஸ் குடிக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்க நேரில். இது வரைக்கும் புதினா வச்சு ஆரஞ்சு ஜூஸ் எப்படி செய்யணும்னு எல்லாரும் பார்த்துருக்கீங்க. எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள் வந்து நான் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸுங்க இது. நீ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க நேரில். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரில். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்ங்க. நன்றி, வணக்கம்.